பேயும் டைனோசரும் ஒரு காட்டுல ரொம்ப பயங்கரமான ஒரு டைனோசர் இருந்துதான். அது எந்த காட்டுல இருக்கோ அந்த காட்டுல நிறைய மிருகங்கள் ரொம்ப அன்பா ஒத்துமையா இருந்துச்சான். ஆனா அப்புறம் அந்த பயங்கரமான டைனோசர் வந்ததுக்கு அப்புறமா எல்லா விலங்குகளும் அங்கிருந்து பயந்து ஓடி போயிருச்சான். ஒரு நாள் எல்லா விலங்குகளும் சபை கூட்டிச்சான். காட்டோட ராஜா கிட்ட தங்களோட குறைகளை சொல்லிச்சுக்கலாம். நாம இந்த காட்டை அந்த டைனோசர் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். நம்ம இன்னும் எத்தனை காலங்களுக்கு நம்ம காட்டை விட்டுட்டு எங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறது சொல்லுங்க ராஜா. ஆனா அந்த டைனோசரை நம்ம காட்டை விட்டு எப்படி வெளியில துரத்துறது? அது ரொம்ப பெருசாவும் பயங்கரமாவும் இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். அந்த டைனோசர் கிட்ட நானே பேசுறேன். அதுவும் இந்த காட்டுல இருக்கலாம், ஆனா நம்மளையும் நிம்மதியா இருக்க விடணும். இத கேட்ட எல்லா விலங்குகளும் ரொம்ப பயந்துருச்சுகளாம். அப்புறம் என்ன சொல்லுச்சுனா, இல்ல இல்ல மகாராஜா, அந்த டைனோசர் ரொம்ப ஆபத்தானது, அதால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீங்க தயவு செஞ்சு அங்க போக வேண்டாம். ஆனா நாம ஒண்ணுமே பண்ணாம சும்மாவும் உட்கார முடியாது இல்ல. நாம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். சரி, ஆனா அந்த டைனோசர் கிட்ட பேசறதுக்கு நீங்க எதுக்காக போகணும்? வேற யாராவது கூட போகலாம்ல. ஆனா இந்த காட்டோட ராஜா நான் தான். இந்த காட்டை காப்பாத்துறதுக்காக நான் தான் போகணும். ஆனா மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லா விலங்குகளையும் யாரு பார்த்துப்பா? அதனால அந்த டைனோசர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நான் போறேன். எல்லா விலங்குகளுக்கும் கரடி சொன்னது சரின்னு பட்டுது. கரடியும் டைனோசர் கிட்ட போச்சான். டைனோசர் கரடிய பார்த்த உடனே திரும்பிச்சான். என்ன சொல்லுச்சுன்னா, எதுக்காக வந்திருக்க? ஏன் உன் உயிர் மேல உனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லையா? நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். ஆனா எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, நீ இந்த காட்டுல தங்கி இருக்க, ஆனா இந்த காடு எங்களுக்கு சொந்தமானது. இந்த காடு உங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு, ஆனா இப்போ அது எனக்கு சொந்தமானது. அதனால நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. நாங்க ஏன் இப்படி பண்ண கூடாது? நீயும் இங்க இருக்கலாம், எங்களையும் நீ இங்க அமைதியா இருக்க விடலாம்ல. மரியாதையா போயிடு இங்க இருந்து. நீ என்னுடைய கோபத்தை ரொம்ப அதிகப்படுத்துற. டைனோசர் திரும்ப திரும்ப சொன்னதுக்கு அப்புறம் கூட கரடி அங்கிருந்து கிளம்பல. அதனால டைனோசர் கரடிய கொன்னுடுச்சு. கரடியோட ஆவி அது உடம்ப விட்டு வெளியில வந்தது. அதோட ஆத்மா நேரா அதோட நண்பர்களை தேடி போச்சு. கரடி பார்த்துச்சான். அதோட நண்பர்கள் அதுகளுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்துச்சான். அந்த கரடி போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் கூட ஏன் திரும்பி வரல? ஆமா, இந்நேரத்துக்கு அது திரும்ப வந்திருக்கணும். நான் வேணா போய் பார்க்கவா? கரடி இது எல்லாத்தையும் பார்த்துச்சான். தன்னோட நண்பர்களுக்கு சத்தம் போட்டு சொல்ல முயற்சி பண்ணிச்சான். ஆனா யாருக்குமே அது சொன்னது எதுவுமே கேட்கல. ஏன்னா அது இறந்து போயிருந்ததே. அந்த கரடியோட ஆத்மாவை யாராலையும் பார்க்கவும் முடியல. ஏமாற்றத்தோட அது அங்கிருந்து போயிடுச்சான். அங்கிருந்து போகும்போது வழியில அது ஒரு பேய பார்த்துச்சான். அந்த பேய் ஒரு மந்திரத்தை படிச்சுச்சான். பேய பார்த்த அந்த கரடி யோசிக்க ஆரம்பிச்சுச்சான். அட, இது யாரு? இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் இவகிட்ட இத பத்தி பேசுறேன். அத பத்தி கேட்கலான்னு கிட்ட போகும்போது கரடிக்கு ஞாபகம் வந்துதான். அது சொல்லிச்சான், அட, நான் தான் இறந்து போயிட்டேன்ல, என்னோட நண்பர்களாலேயே என்ன பார்க்க முடியலன்னா இவங்க எப்படி என்ன பாப்பாங்க? இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த கரடி பேய் பக்கத்துல போச்சான். கரடி அந்த பேய கடந்து போய்கிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த பேய் சொல்லிச்சான், ஹே கரடி, உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? நான் மந்திரம் படிச்சுட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் இப்படி போன? பேய் அப்படி சொன்னத கேட்ட அந்த கரடி ரொம்ப பதட்டப்பட்டுச்சான். என்ன, உன்னால என்ன பார்க்க முடியுதா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா என்ன சொல்லு. ஏன்னா நான் ஒரு பேய், என்னால உன்னை நல்லா பார்க்க முடியும், உன் குரலையும் என்னால நல்லா கேட்க முடியும்.
கரடி அவங்க சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அப்புறம் கரடி சொன்னிச்சான், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி வேணும் உனக்கு? கரடி அந்த டைனோசர் பத்தி எல்லா விஷயத்தையும் அதுகிட்ட சொல்லிச்சான், அதோட இதையும் சொல்லிச்சான். என்னோட நண்பர்களுக்கு தெரியாது நான் இறந்துட்டேன்னு. அவங்களால என்னை பார்க்கவும் முடியல, நான் என்ன சொல்றேன்னு கேட்கவும் முடியல. நீ அவங்க கிட்ட என்னை பத்தி சொல்லு, இல்லைன்னா அவங்க என்னை தேடிக்கிட்டு பயங்கரமான அந்த டைனோசர் கிட்ட போயிட போறாங்க. அது இவங்களையும் கொன்னு சாப்பிட்டுரும். சரி, நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ உண்மையான நண்பன் தான். இப்படி பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் காட்டு விலங்குகளை பார்க்க போனாங்க. அதோட பேய் விலங்குகள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிச்சு. இதை கேள்விப்பட்ட மிருகங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்ப சிங்கம் சொல்லிச்சான், கரடி ரொம்ப பெரிய தைரியசாலி, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பன், நாங்க அவனை எப்பவும் மறக்க மாட்டோம். சிங்கம் சொன்னதை கேட்ட பேயும் பேசிச்சான், அவன் இவங்க எல்லாரோட உண்மையான நண்பன், இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அவன் உங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறான். அவன் உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், ஆனா உங்களாலதான் அவனை இப்ப பார்க்க முடியாது. இத கேட்ட மான் கூட சொல்லிச்சான், கரடி எங்க எல்லாருக்கும் நீனா ரொம்ப பிடிக்கும், உன்னை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். ஆனா அந்த டைனோசரை நாங்க கண்டிப்பா சும்மா விட மாட்டோம், ஏன்னா அது உன்னை கொலை பண்ணிடுச்சு. ஆமா, ஆனா நாம இதெல்லாம் எப்படி செய்ய போறோம்? நீங்க வேண்டாம், நான் அந்த டைனோசருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். அது உங்களோட காட்டை விட்டு நிச்சயம் போய்தான் ஆகணும். என் கூட வாங்க போலாம். அவங்க சொன்னதை கேட்ட உடனே எல்லாரும் அந்த பேய் பின்னாடியே போக ஆரம்பிச்சாங்களாம். டைனோசர் இருக்கிற இடத்துக்கு போனாங்களாம். டைனோசர் அவங்கள பார்த்த உடனே என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க எல்லாரும் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? போங்க இங்க இருந்து, இல்லனா அந்த கரடியை கொன்ன மாதிரியே உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். அங்க பாருங்க, அதோட உடம்பு அந்த இடத்துல தான் இருக்கு. உனக்கு உன்னோட உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. இந்த காடு இவங்களுக்கு சொந்தமானது. முடியாது, நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். டைனோசர் இப்படி சொன்னதை கேட்ட உடனே அந்த பேய் டைனோசரை தாக்க ஆரம்பிச்சிடுச்சான். ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய சண்டை நடந்துச்சான். அதுக்கப்புறமா டைனோசர் இறந்து போச்சான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த காட்டில் இருந்த விலங்குகளும் கரடியும் சந்தோஷப்பட்டாங்களாம். அப்ப சிங்கம் சொல்லிச்சான், நல்ல வேளை அந்த டைனோசார் செத்து போச்சு, ஆனா நம்ம நண்பன் கரடி உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் உடனே அந்த கரடியை உயிர்ப்பிக்க வைக்கிறேன். பேய் இறந்து போன கரடி உடல் கிட்ட போச்சான். அதோட கரடியோட ஆத்மா கிட்ட சொல்லிச்சான், கரடி நீ உடனே வந்து உன்னோட உடம்பு பக்கத்துல நில்லு. கரடியோட ஆத்மா வந்து கரடியோட உடல் கிட்ட நின்னுச்சு. பேயும் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுச்சு. இறந்து போன டைனோசர் தன்னோட தப்ப உணரட்டும், இங்க இருக்கிற இந்த கரடிக்கு உடனே உயிர் வரட்டும். இப்படி சொல்லி அது கரடிக்கு உயிரை கொடுத்துருச்சு. இத பார்த்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டுச்சுங்களாம். அதுக்கப்புறம் காட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. சரி பசங்களா, இந்த கதையிலிருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிறோம்னா, கெட்டவங்களோட முடிவு எப்பவுமே மோசமா தான் இருக்கும். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.